வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. கமல் சாருடைய ப்ரமோ சீக்கிரமா வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ப்ரமோல லேசா ஹிண்ட் எல்லாம் கொடுப்பாரு, ஆனாலும் இதெல்லாம் இவர் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு என்னன்னா, பவாச்சலத்துறை சார் ஒரு ஸ்டோரி சொன்னார்ல, அதுக்கு இவங்க ரியாக்ட் பண்ணாங்கல்ல, அந்த விஷயம், விசித்ரா மேடம் நிக்சன் இந்த பஞ்சாயத்து, ஜோவிகா விசித்ரா இந்த பஞ்சாயத்து, விஷ்ணு மாயாவை வந்து இதெல்லாம் ஒரு கேரக்டர், கேவலமான கேரக்டர் அப்படின்னு பேசினாரு. அது லைவ்ல வந்துச்சு, ஆனா எபிசோட்ல வரல. இருந்தாலும் அதையும் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். அதோட சேர்த்து ரொம்ப முக்கியமா விஜய் வர்மா, எங்க பாசகார பசங்கள்லாம் வெளில இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பிரதீப் வெளியே போனா செஞ்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னார்ல, அதையும் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன். இப்ப யார் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? முதல்ல எவிக்ஷன் இருக்கா? எவிக்ஷன் இல்லாம முதல் வாரம் தானே, போங்க ஃப்ரீயா இருங்க, அடுத்த வாரத்திலிருந்து எவிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? இந்த சீசன்ல நிறைய விஷயத்தை அப்கிரேட் பண்ணிருக்காங்க. வெர்ஷன் 2.0 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கு, எவிக்ஷனும் ரெண்டா இருக்கு. ஸோ அதனால எவிக் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இப்போதைக்கு நினைக்கிறேன். எவிக்ஷன் இல்லைன்னா அது வேற, எவிக்ஷன் கன்ஃபார்ம் அப்படின்னா யாரை எவிக் பண்ண வாய்ப்பு இருக்கு? நம்ம அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது முதல்ல ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ வரையுமே கடைசி போர்ஷனில் இருக்கிறது அனன்யா தான். ஸோ அனன்யா தான் எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரே எவிக்ஷன் கிடையாதுல்ல, டபுள் எவிக்ஷனாக தானே இருக்கணும். அப்போனா ரெண்டாவது ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனன்யாவோட க்ளோஸ் ஃபைட்டில் இருக்கிறவர் ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா யுகேந்திரன் தான். அவரும் தொடர்ந்து அந்த இடத்த பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கு மேலே இருக்கிற பொசிஷன் தான் மாறி இருக்கு. பிரதீப் ஆண்டனி யுகேந்திரனுக்கு அப்புறமா இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்ப் அடிச்சு ஜோவிகாவுக்கு அப்புறமா போனார். அதுக்கப்புறம் பவாச்சலதுரை சார் கீழே தள்ளிட்டு மேலே போனார். நேற்று ஜோவிகா வெர்சஸ் விசித்ரா இந்த பஞ்சாயத்து போச்சு இல்ல, இந்த பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹெவியாக பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க ஜோவிகா. ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா மூணு ப்ரமோவில் இடம் பிடிச்சாங்க. இதனால இவங்களுக்கு ஓட்டெல்லாம் ஏற வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சாலும் ஓட்டு ஏறி இருக்கு. பவாச்சலதுரையை கீழே தள்ளிட்டு இவங்க மேலே போயிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு மேலே பிரதீப் ஆண்டனி இருக்கிறாரு. அவருக்கு மேலே வழக்கம் போல ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, டாப்ல ரவீனா இருந்தாங்க, ரெண்டாவது இடத்துல ஐஷு. ஆரம்பத்திலேருந்தே இதுதான் ஸ்டேட்டஸ். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அனன்யா அண்ட் யுகேந்திரன் இவங்க ரெண்டு பேர் தான் எவிக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங் ஸ்டேட்டஸ். பட் நம்ம கம்யூனிட்டியில் பார்க்கும்போது கம்யூனிட்டி டேப்ல ஓட் போட்டவங்கலாம் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஆப்ஷன் அனன்யா அப்படிங்கிறதுல அவங்களும் தெளிவாக இருக்கிறாங்க. இன்னொரு ஆப்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா யுகேந்திரனுக்கு பதில் அவங்க பவாச்சலதுரை சாரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல பாத்தீங்கன்னா பவாச்சலதுரை சார் தொடர்ந்து டாப்ல தான் இருந்தாரு, டாப் 3-4 அந்த ரேஞ்சில தான் இருந்தாரு. நேத்து சம்பவத்துக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவர் ஜோவிகாவை மேல அனுப்பிட்டு அவரு கீழே வந்திருக்கிறாரு. ஜோவிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசினாரு. அவங்களுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆனா இவருக்கும் ஆகணும்ல, ஆனா ஆகாது. ஏன்னா இவரை சப்போர்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் இவர் பேசின அந்த பேச்சு நடந்துகிட்ட விதம் பிடிக்கல. அப்படி பாராட்டிட்டு பிரமாதமா பேசணுமா, கை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறாரு. அந்த பொண்ணு கை கொடுக்க மாட்டேங்குது. அதுக்கு எதுக்கு இவர் பேசணும்? அந்த லட்சத்துல தான் அந்த பொண்ணு இவரை பாக்குது. ஆனா இவர் தான் பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. தேவையா சார் இது உங்களுக்கு அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட்டு அனன்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ரெண்டாவது ஆப்ஷன் யுகேந்திரனா பவா சாரா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அன்அஃபிஷியல் ஓட்டிங்கா நம்ம கம்யூனிட்டி டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவிக்ஷன்ல உங்களுக்கும் பாத்தீங்கன்னா அனன்யா ஒரு ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஆப்ஷன் உங்க சாய்ஸ் யாரு, பவா சாரா யுகேந்திரன் சாரா, யார் உங்க சாய்ஸ் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.